நிலக்கடலை செடியிலிருந்து நிலக்கடலை பறிக்கும் இயந்திரம். இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம். தேவைப்படுறவங்க 97 87 67 22 39 என்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு நபர் கடலை பறிக்கும் இயந்திரம். ஒரு நபர் கடலை பறிக்கும் இயந்திரம் மோட்டார் இல்லாமல் கொடுத்தா 6000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மோட்டார் மாட்டியிருந்தால் 8000 ரூபாய்க்கு தரும், 9000 ரூபாய்க்கு தரும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 5% நிப்பாட்டி ஓடிக்கணும், 8000 ரூபானா 0.25. காலேஜ் போய் மோட்டார் மாட்டியிருக்கோம், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற வெட் கிரைண்டர் மோட்டார். அதே வெட் கிரைண்டர் மோட்டார்லேயே எவி டூட்டி மாட்டியிருக்கோம், 0.33. அப்படி மாட்டியிருந்தால் 9000 ரூபா, நிப்பாட்டாமல் ஓட்டிக்கலாம். இப்படி பல விதமாக இருக்குது. 2 நபர் கடலை பறிக்க இயந்திரம். மோட்டார் இல்லாமல் கொடுத்தா 10000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மோட்டார் மாட்டியிருந்தால் 15600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எங்கக்கிட்ட பழைய மோட்டார் இருந்து மாட்டி கொடுத்தா 13600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆனால் இப்போ தற்காலிகமாக பழைய மோட்டார் இல்லை. 2 நபர் கடலை பறிக்க இயந்திரம் பவர் டீலரில் ஓடுற மாதிரி இருந்ததுன்னா பவர் டீலரில் ஓடுறது 11000 ரூபா. 3 நபர் கடலை பறிக்க இயந்திரம் பவர் டீலரில் ஓடுற மாதிரி இருந்தால் 14000 ரூபா. 3 நபர் கடலை பறிக்க இயந்திரம் 1 HP மோட்டார் மாட்டி மின்சாரத்தில் ஓடுற மாதிரி இருந்தால் 18600 ரூபா. 3 நபர் கடலை பறிக்கிறோம் மோட்டார் மாட்டாமல் இருந்தால் 13000 ரூபா. 3 நபர் கடலை பறிக்க இயந்திரம் 1.5 HP இன்ஜினில் இயங்குற மாதிரி இருந்தால் இன்ஜின் மட்டும் மாட்டியிருந்தால் 27000 ரூபா. 3 நபர் கடலை பறிக்கும் இயந்திரம் இன்ஜினும் மோட்டாரும் சேர்ந்து மாட்டியே இருந்தாக்கா ஒரு பக்கம் 1.5 HP இன்ஜினு, இன்னொரு பக்கம் 1 HP கரண்ட்டு மோட்டார், ரெண்டுத்துக்கும் 1 வருஷம் வாரண்டி உண்டு. அப்படின்னா 37000 ரூபா. இப்படி பல விதமாக இருக்குது. 4 நபர் கடலை பறிக்கும் இயந்திரம். 4 நபர் கடலை பறிக்கும் இயந்திரம் டிராக்டரில் பிடிஓ சாஃப்டில் ஓடுற மாதிரி இருந்ததுன்னா 40000 ரூபா. அதே இது மின்சாரத்தில் இயங்குற மாதிரி இருந்தால் 2 HP மோட்டார் மாட்டியிருக்கும், விசிறி வசதி இருக்கும். அப்படின்னா 50000 ரூபா. மோட்டார் மாட்டியிருந்தால் 10000 ரூபா கூட. 4 நபர் கடலை பறிக்க இயந்திரம். இந்த மிஷினில் வந்து பறிக்கிற காய் வந்து 100 காய்க்கு 5 காயிலேருந்து 10 காய் வரையும் கோம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரகத்துக்கு ஏற்ற மாதிரி கூடும் குறையும் கோம்பு வர்றது. 200 காய்க்கு ஒன்றும் இல்லை, 300 காய்க்கு ஒன்றும் உடைய வாய்ப்பு இருக்குது. இதில் பறிக்கிற காயை நம்ம விதை கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கோம். வாய் கடலை பறிக்க வாயை வந்து நம்ம கொஞ்சம் கூட்டி வச்சுக்கணும். சுற்றுற ரோலருக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வாய்க்கும் குறைஞ்சபட்சம் 1 இன்ச் வைக்கணும், அதிகபட்சம் 1.5 கலஞ்சூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ தான் கோம்பு வராது, காய் உடையாது. அதாவது வந்து காம்பு வர்றது காம்பு வராதது, குப்பை அதிகமாக வந்து விடுறது, எல்லாமே நீங்கள் பறிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. அதாவது வந்து நம்ம செடி பிடுங்கும் போதே சீரான வரிசையில் பிடிங்கி போடணும். சீரான வரிசையில் பிடிங்கி போடணும். ஆரம்ப வேலையிலேருந்தே கரெக்டாக பார்த்தோமா, ஒழுக்கமான முறையில் சரியாக பார்த்தோமா, நமக்கு வந்து கடலை பறிக்கிற நேரம் குறையும்.
இல்லைனா வேலை அதிகமாக தான் இழுக்கும். செடியை பிடுங்கும்போது சீரான வரிசையில் அடுக்கின மாதிரி பிடுங்கி போட்டால் நம்ம மிஷினில் எடுத்து பதிக்கும்போது அடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி அடுக்கியே இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே வந்து மிஷினில் விடும்போது நம்ம வந்து ஒதுரி தான் வைக்கணும், ஒதுராமல் வைக்கக்கூடாது. பூமியில் எப்படி இயற்கையாக விளைஞ்ச வாக்கில் எப்படி இருக்குமோ அதே போல் மிஷினில் பதிக்கும் போதும் இருக்கணும். ஒதுராமல் வச்சா நமக்கு காய் உடைய வாய்ப்பு இருக்குது, காம்பு கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காம்பு மேலே இருக்கணும், காய் கீழே தொங்கணும். அப்போ தான் அந்த லீஃப் வந்து காயை வந்து அந்த மேடான பகுதியில் தட்டி பறித்து கீழே விழும். அது ரொம்ப முக்கியம், உதறாமல் வைக்கக்கூடாது. எடுத்து எடுத்து சும்மா வேண்டியும் நேருக்கு நேராக விடக்கூடாது, உதிரி வைக்கணும். வட்ட வடியில் விடணும், ஒரு புள்ளி வச்சு ஒரு ரவுண்டாக காம்பஸ் போட்டால் எப்படி விடுமோ அது மாதிரி வர வட்ட வடியில் தான் மிஷினுக்குள்ளே போய் வெளியில் வரணும். அது ஒரு ஆள் பறிக்கிற மிஷினாக இருந்தாலும், ரெண்டு பேர் பறிக்கிற மிஷினாக இருந்தாலும், மூணு பேர் பறிக்கிற மிஷினாக இருந்தாலும், ஆறு பேர் பறிக்கிற மிஷினாக இருந்தாலும், நாலு பேர் பறிக்கிற மிஷினாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ரெண்டு கையில் எவ்வளோ செடியை பிடிக்க முடியுமோ அவ்வளோ செடியை பிடிச்சிக்கலாம். செடியை விடும்போது வட்ட வடியில் விட்டால் ஒவ்வொரு செடியாக அவ்வளோ லோடாகிட்டே போகும். ஒரு நொடியிலேயே அந்த பத்து செடியாக இருந்தாலும் அஞ்சு செடியாக இருந்தாலும் அந்த ஒரு நொடி பொழுதுலேயே வட்ட வடியில் வரும். வட்ட வடியில் வந்தால் ஒவ்வொரு செடியாக அடிபடும் அந்த பறிக்கும். நாளைக்குமா அதனால் செடியை வந்து வட்ட வடிவில் விடணும். வட்ட வடிவில் விட்டால் மிஷினு லோட் ஆகாது, மோட்டார் வந்து ரிலாக்ஸாக ஓடும், ஃப்ரீயாக இருக்கும், மோட்டாருக்கு லோடு வராது. அஞ்சு செடியோ பத்து செடியோ நீங்கள் எடுத்த உடனே நேருக்கு நேராக விட்டிங்கன்னா அப்படியே ஓடுற வண்டியில் அடை வச்ச மாதிரி சடனாக பிரேக் ஆகிடும். அதனால் சடனாக பறிக்கக்கூடாது, வட்ட வடிவில் தான் விடணும். இந்த காம்பு அந்த தூசிலாம் வராமல் இருக்குன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒதுரிடுங்க. கொஞ்சம் காய் எங்கே விழுதோ அந்த இடத்துல ஒதுராமல் செடி விட்டுற இடத்துல நல்லா ஒதுரிட்டு வச்சிங்கன்னா மண் அந்த பழுத்த இலை அதெல்லாம் வந்து அங்கேயே விழுந்துடும், காய் படிக்கிற இடத்துக்கு வராது. அதே போல் காய் இருக்கிற பாக்கத்தில் மட்டும்தான் விடணும். நம்ம காய் வந்து இருக்கிற பாகம் மட்டும்தான் விடணும், காய் இல்லாத பாகத்தெல்லாம் மிஷினில் இருந்து கீழே இறக்குனீங்கன்னா தேவையில்லாமல் அந்த இலைகள் வந்து அதிக அளவுக்கு அதிகமாக பறித்து காயில் தான் வந்து விழும். எது எப்படி விழுந்தாலும் சரி காய வச்சு தான் தூத்தி எடுத்துக்கணும், வேறு வழி இல்லை. இல்லை தூத்துற மாதிரி வேணும்னா இரண்டு நபர் கடலை பறிக்க ஏந்திரம் 25,500, அதுவும் 90% தான் தூத்தும், ஒரு 10% அதிலே விழும். அதாவது இங்கே தானியங்கள் தூத்து மேத்திரமாகவும் பயன்படுத்திக்கலாம், கடலை பறிக்கிற மோட்டாரை போடாமல் தூத்துற ஃபேன் மோட்டாரை மட்டும் போட்டுட்டு பறிச்சிங்கன்னா இதை தூத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து தூத்தி கொடுக்கும். குப்பை குளம் எதாக இருந்தாலும் அள்ளி போட்டால் தூசிலாம் முன்னாடி போயிடும், தானியம் இடது பக்கம் வந்துடும். அதே போல் விவசாயிகளுக்கு இந்த கடலை பறிக்கும் இயந்திரம் தேவைப்பட்டால் முடிஞ்ச வரையில் விதை போகிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே வாங்கி வைத்து கொள்ளும்படி அட்வான்ஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்து உற்பத்தி செய்து வாங்கி வைத்து கொள்ளும்படி இந்த வீடியோ பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறோம். அதாவது அறுவடை ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் இருக்கும்போது எல்லாருமே ஒட்டு மொத்தமாக நெருக்கத்தில் வாங்கிக்கலாம் லூஸில் விட்டுறாங்க, ஃப்ரீயாக விட்டுறாங்க, ஒட்டு மொத்தமாக எல்லா திசையிலேருந்தும் ஃபோன் பண்ணுறாங்க. எங்களுக்கு இன்னும் 10 நாளில் வேணும், 20 நாளில் வேணும்னு, 10 நாளில் வேணும், 20 நாளில் வேணும்னு அப்படின்னு எல்லாமே ஒரே நேரத்தில் கேட்டால் இப்போ எங்களால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் உங்களுக்கும் சிரமம் இல்லாமல் எங்களுக்கும் சிரமம் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் சாதகமாக முன்கூட்டியே செஞ்சு வாங்கிட்டிங்கன்னா நாங்களும் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துருவோம், டென்ஷன் இல்லாமல் உங்களுக்கும் ரிலாக்ஸாக வந்து மிஷின் வந்து சேர்ந்துடும். ஆனாலும் முடிஞ்ச வரையில்
முன்கூட்டியே அட்வான்ஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்து வாங்கி வைத்துக் கொள்ளும்படி இந்த வீடியோ பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறோம். இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம். தேவைப்படுறவங்க 97 87 67 22 39 என்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.